எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடறேன். ஓம் நமசிவாய நமக, ஓம் நமோ நாராயணர் நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரியா. வன்னியகுல சத்திரிய சொந்தங்கள் விமல் வர்மனுக்கு ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராளமாக ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம். உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு, கலாச்சாரங்கள், வரலாறுகள் மற்றும் வன்னியர் சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுத்த முறையிட்டு விதைக்க உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் கண்டிப்பாக பயன்படும். வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு நாம் போட்ட பிச்சை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியுடைய திமிர் பேச்சு விழுப்புரத்திலையும் தர்மபுரியிலும் பேசப்பட்டிருக்கு. முதல்ல அந்த காணொளிய பார்த்துட்டு வந்துருங்க. தர்மபுரி ராமதாஸ் அவர் பேசுறாரு. அண்ணா திமுக கூட்டணி இருந்தா சரி, திமுக கூட்டணி இருந்தா சரி, ஐயோ பிச்சை போடுங்க, ஐயோ பிச்சை போடுங்க, ஐயோ பிச்சை போடுங்க, அப்படிதான் போட்டு நாடாளுமன்றம் ஆகிருக்கிறீங்க. 9 MLAக்கள் ஜெயிச்சாதான் இடங்களை பெற்றால்தான் இந்த ஆட்சி நீடிக்குங்கிற நிலையில 22 இடங்களுக்கு இடைத்தேர்தல் நடந்த போது கடுமையான விமர்சனங்களை தாங்கிக்கிட்டு போய் ஆதரிச்சவங்க பாமக அதிமுக. அவருடைய ஆதரவு தான் குறைஞ்சபட்சம் 4 தொகுதியில் அந்த 9ல் 4 பாமகவாலதான் ஜெயிச்சாங்க. இன்னைக்கு இந்த ஆட்சி நீடிக்கிறதுக்கு காரணமே அன்புமணியும் டாக்டர் ராமதாசன் தான். இதை மறக்க முடியுமா? அனைத்து வன்னியகுல சத்திரியர்களும் அந்த எடப்பாடி பேசின காணொளிய பார்த்திருப்பீங்க. எத்தனை வன்னியர்களுக்கு இது அன்புமணி அவர்களை மட்டும்தான் குறை சொல்கிற ஒரு காணொளியாக பாக்குறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னா, பெரும்பான்மையான வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அன்புமணியத்தான் எடப்பாடி வந்து குறை பேசியிருக்கிறார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உள்ளார்ந்த விஷயம் அப்படின்றது அன்புமணிய குறை சொல்லல. அன்புமணி அவர்கள் பல மேடைகள்ல வன்னியர் சமூகத்தோட இடஒதுக்கீட நாங்க எவ்வளவு தூரம் கெஞ்சினாலும் அதிமுகவும் திமுகவும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட 40 ஆண்டு காலமாக கொடுக்காமத்தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அழகழிச்சிட்டு இருக்கிறாங்க. நாங்க கெஞ்சாத குறையாக, நாங்கள் பிச்சை கேட்காத குறையாக கேட்டும் கூட அவர்கள் அதிகாரத்தில் இருந்தும் கூட வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்ததே கிடையாது. கடைசி நேரத்துல தான் அதிமுகவும் வன்னியருடைய வாக்கு வங்கிக்காக கொடுத்தார்கள் அப்படின்னு அன்புமணி பேசின விஷயத்த விழுப்புரத்துல குறைத்து பேசின எடப்பாடி அவர்கள் எப்படி மென்ஷன் பண்ணிருக்கிறார் அப்படின்னா, அன்புமணிக்கே நாங்க எம்பி பதவியை மட்டும் வந்து பதின பிச்சை போடல, அவர் கேட்டுட்டு இருக்கிற விஷயத்துக்கு நாங்க பிச்சை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றார். எப்படி? ஆமா, நாங்க பிச்சை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவதோடைய உள்ளார்ந்த விஷயம் அப்படின்னா 10.5% வன்னியர்களுக்கு நான் தான் பிச்சை போட்டேன். புரியுதா? அது மட்டும் கிடையாது, அன்புமணிக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்பி வந்து பாத்தீங்கன்னா நான் தான் பிச்சை போட்டேன். நீங்க கேட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் உண்மை அப்படின்னு எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா நக்கலாக பதில் சொல்றார் அப்படின்னா, வன்னியர் சமூகத்தை எடப்பாடி அவர்கள் எப்படியெல்லாம் வந்து நினைக்கிறாங்க அப்படின்றத வன்னியர்கள் நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள் அப்படின்னு இந்த காணொலியில் நான் சொல்லிக்க விரும்புறேன். அதாவது தேர்தலுக்கு முன்பு விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து பாத்தீங்கன்னா கூட்டணிக்கு கூப்பிட்ட எடப்பாடி அவர்கள் இன்று வந்து பாத்தீங்கன்னா பாமக கூட்டணிக்கு வரல அப்படின்றதுனால எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா அன்புமணியை குறைத்து பேசுறோம் அப்படின்ற பேர்ல வன்னியர் சமூகத்துக்கு நாம் போட்ட பிச்சை தான் 10.5% அப்படின்னு எவ்வளவு எகத்தாளமாக வந்து பாத்தீங்கன்னா பேச முடியும் அப்படின்னா, இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வன்னியர் சமூகத்தில் இருக்கிற வன்னியர்களாகி நாம தான் காரணம். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நாம தானே வந்து பாத்தீங்கன்னா சூடு சுரணையற்று திராவிட கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தி அவர்களை அதிகாரத்துக்கு அனுப்பி வச்சு அவர்களை முதல்வர்களா வந்து பாத்தீங்கன்னா அழகு பார்த்து உட்கார்ந்துகிட்டு நாம தானே வந்து பாத்தா கிடக்கிறோம். அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல நம்மளை பார்த்தும் நம் சமூகத்தோட இடஒதுக்கீடை பார்த்தும் எல்லாத்தையும் பார்த்தும் தான் அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கேவலமா தான் பார்ப்பான், பிச்சை போடுறதான் சொல்லுவான், நம்மளை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா கேவலமா தான் வந்து நினைப்பான். நினைக்காம வந்து என்ன செய்வான்? வன்னியர் சமூகம் வந்து பாத்தீங்கன்னா சரியான திசையில சரியான முறையில சரியான அரசியலுக்கு நம்ம வாக்கு செலுத்தணும் அப்படின்னா இப்படியாப்பட்ட பேச்சுக்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு திராவிட கட்சியில இருக்கிறவனாவது பேசுவானா? வன்னியர் சமூகத்தை பார்த்து எவனுமே பேச மாட்டான். ஆனா தேர்தல் வந்துட்டா மட்டும்தான் வன்னியர் சமூகத்துக்கான அக்கறையை வந்து பாத்தீங்கன்னா காட்டுற திராவிட கட்சிகள் குறிப்பாக எடப்பாடி அவர்களே
கடந்த 2.5 வருடமாக என்னத்தை வந்து பார்த்தா சட்டமன்றத்தில் நீங்க வன்னியர் சமூகத்துக்கான இடஒதுக்கீடு விஷயத்துக்காக போராடுனீங்க. வன்னியர் சமூகத்துக்கான இடஒதுக்கீடு வந்து பார்த்தா பறிக்கப்பட்ட போது இந்த 2.5 வருஷத்துல நீங்களோ உங்கள் கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களோ, ஏன் உங்கள் கட்சியை சார்ந்த வன்னிய எம்எல்ஏக்களோ ஏதாவது ஒரு இடத்துல வன்னியர் சமூகத்துக்கான 10.5% பற்றி பேசுனீங்களா, இல்ல பேசித்தான் வன்னியர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது கோரிக்கை தான் வந்து கடந்த 2.5 வருஷத்துல சட்டமன்றத்தில் வச்சிருக்கீங்களா? வைக்கவே கிடையாது. அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல கடந்த 2.5 வருஷமாக 2ம் கட்ட தலைவர்கள் மட்டும் கிடையாது, அனைத்து தரப்பில் இருந்தும் அதிமுகவினர் வந்து வன்னியர் சமூகத்துக்கான 10.5% கொடுத்ததுனாலதான் நாங்க தோத்து போனோம் அப்படின்னு சொன்னதுடைய விளைவு நீங்களும் விழுப்புரத்துல அதே பேச்ச பேசிருக்கீங்க அப்படின்னா, அப்போ வன்னியர் சமூகத்தின் மீது எவ்வளவு வந்து உங்களுக்கு எல்லாம் அக்கறை இருக்குன்றத வன்னியர்கள் புரிந்து கொள்வார்களா அப்படின்றது தான் மீண்டும் மீண்டும் நான் கேட்கிறேன். வன்னியர் சமூகத்துக்கு சத்தியமாக சூடு சூழனை கிடையாது. வன்னியர் சமூகத்துக்கு சத்தியமாக சூடு சூழனை இருந்தா திராவிட கட்சிகளுக்கு நம்ம வாக்கு செலுத்த மாட்டோம். திராவிட கட்சிகள் இருக்கிற கண்டவனை நாம அதிகாரத்துக்கு அனுப்பி வச்சு முதல்வர்களாக அழகு பார்க்க மாட்டோம். இது உண்மையா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இவர்களுக்கு தேர்தல் வந்தா மட்டும்தான் திராவிட கட்சிகளுக்கு வன்னியர் சமூகத்துக்கான நன்மையும் வன்னியர் சமூகத்துக்கான அக்கறையும் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அவர் சொல்றாரு, அவரு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு நான் தான் உத்தரவு போட்டேன் அப்படின்னு. நீங்க தான் வரலையே, என்ன உத்தரவு வந்து பார்த்தீங்கன்னா போட போறீங்க? 2026 நான் வந்தோம் அப்படின்ற பேச்சை வந்து நான் பேசுறீங்க அப்படின்னா, கடந்த 2.5 வருடமாக வன்னியர் சமூகத்துக்கான 10.5% மிக பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் விவாதம் செய்யப்படும் பொழுது நீங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணீங்க? அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாயை திறக்காத எடப்பாடி அவர்களும் அதிமுக அவர்களும் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலுக்கு வன்னியருடைய வாக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா சேகரிப்பதற்காக வன்னியர் சமூகத்துடைய ஓட்டுகளுக்காக நீங்க திடீர் வன்னியர் அக்கறையை காட்டுவதோடைய விளைவு ஒன்னே ஒண்ணுதான், வன்னியர் சமூகத்துடைய வாக்கு. நீங்களும் நம்பி அவர்களுக்கு வாக்கு செலுத்தினீங்க அப்படின்னா வன்னியர்களுக்கு ஒருபோதும் அவர்கள் மீண்டும் ஒரு முறை எந்த ஒரு நன்மையும் செய்ய போறது கிடையாது. வன்னியர்களே தெள்ள தெளிவாக இருங்க, இவர்களும் வன்னியர்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து வன்னியர் சமூகத்துக்கிட்ட நிறுத்தி வன்னியருடைய வாக்கு வங்கிகளை வந்து பார்த்தீங்கன்னா சிதறடிச்சு திராவிட கட்சிகள் இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரத்தில் முதல்வர்களாக நின்றுட்டு இருக்கிறான். நாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அன்னாடும் காட்சிகளாக மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்கு செல்லாம நம்மளுடைய வீட்டு பிள்ளைங்க போறான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தில் இருக்கிற நாம திருந்தி வந்து சரியான அரசியலுக்கு வாக்கு செலுத்தல அப்படின்னா வன்னியர் சமூகத்துடைய அடுத்த தலைமுறையுடைய கல்வி வேலை வாய்ப்பு அரசாங்கத்துடைய வேலை வாய்ப்புகள் எல்லாம் மிக பெருசாக வந்து வன்னியர் சமூகத்துக்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டு இருக்கு, இன்னும் வந்து பறிக்கப்படும் அப்படின்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். வன்னியர்களே தெளிவாக சிந்தனை செய்து பாருங்கள். நாம யாருக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்றத ஒற்றுமையோடு வந்து சிந்தனை செய்து பாருங்கள் அப்படின்னு அனைத்து தரப்பு வன்னியர்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன். நீங்க அதிமுக இருங்க, திமுக இருங்க, எதில் ஒன்னாலும் இருங்க, நீங்க தெளிவா வந்து சிந்தனை செய்யுங்க. நம்மளை எல்லாம் வந்து திராவிட கட்சிகள் இருந்து எல்லாருமே நம்மளுடைய வாக்குகளுக்காக மட்டும்தான் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறோம். நம்மளுடைய அரசியல் வந்து ஒரே தளத்துல ஒரே வந்து ஒற்றுமையோட வந்து இருந்தா வன்னியர் சமூகத்துடைய நன்மை அப்படின்றது மிக பெருசாக வரும், மிக பெருசாக நடந்திருக்கும். வன்னியர் சமூகத்துக்கான இடஒதுக்கீடு இன்னைக்கு வந்து எந்த ஒரு பரதேசியாலும் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்யப்பட்டிருக்காது, எந்த ஒரு பரதேசி நாய்களாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வைத்து அரசியல் செய்திருக்க முடியாது அப்படின்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா திமுகவும் அதிமுகவும் திடீர்னு வன்னியர் அக்கறையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துடைய இடஒதுக்கீடை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு திரியறாங்க அப்படின்னா ஒன்றே ஒன்றுதான், வன்னியர் சமூகத்துடைய வாக்கு வங்கி அதை தெளிவாக சிந்தனை செய்து யாருக்கு ஓட்டு போட போறீங்க நீங்களே முடிவு பண்ணுங்க. அப்புறம் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு திமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா பாமக கிட்ட வந்து நீங்க தான் வன்னியர் சமூகத்துக்கு நல்லது செய்யலாம் அப்படின்ற கேள்வியை ஏதாவது ஒரு வன்னியர்கள் நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களை நீங்கே வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு எடுத்து அடிச்சுக்குங்க. நான் வெளிப்படையா சொல்றேன், புரியுதுங்களா? ஏன்னா நாம வந்து பாத்தீங்கன்னா அதிகாரத்துக்கு அவனை அனுப்பி வச்சுட்டு பாமக இருக்கிறவன கேள்வி கேட்டோம் அப்படின்னா அது சரின்னு வந்து எடுத்துக்கலாம். நீ அதிமுகவுக்கு திமுகவுக்கு கண்ட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டுட்டு வந்து வன்னியர் சமூகத்துடைய நலனும் வன்னியர் சமூகத்துடைய இடஒதுக்கீடை பத்தி பேசினா மட்டும் நீ கண்டவனுக்கு ஓட்டு போட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா
இங்க வந்து பாமக கேள்வி கேட்பா அப்படின்னா உன்னையே வந்து பாத்தீங்கன்னா செருப்படுத்து அடிச்சுக்கணும். ஏன் நான் அதை பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா என்னை நானே செருப்படுத்து அடிச்சுக்கணும் அப்படின்னு தான் இந்த நேரத்துல சொல்லிக்க விரும்புறேன். அதிமுகவும் திமுகவும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய குரலி வித்தைகளை காட்டியும் வன்னியர் சமூகத்துடைய வாக்கு வங்கியை வந்து பாத்தீங்கன்னா பெறுவதற்காக எப்படியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்தர்பட்டி அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத வன்னியர்களை சிந்தனை செய்து பாருங்கள். வன்னியர்களை தெளிவா இருந்து கொள்ளுங்கள். தெளிவான முறையில நாம கண்டிப்பா வந்து வாக்கு செலுத்துங்கள் அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். திராவிட கட்சிகளை நம்பாதீர்கள். திராவிட கட்சிகளால் அழிந்தது போதும், மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அறுதல் முறையை அழித்து விடாதீர்கள் அப்படின்னு அனைத்து வன்னியகுல சத்திரியர்களுக்கும் விமல்வர்மன் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம். வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியர் சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் கொண்டு அடுத்த ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். டாடா, பாபாய்.